ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோயிலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக கிளம்பிட்டோம். எனக்கு அந்த அளவுக்கு தமிழ் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச முறையில் நான் இந்த கோவிலை பற்றி சொல்கிறேன், அதில் தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மன் கட்டினார். ஸோ அவரை நினைவு கூறும் விதமாக இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தூண் சிம்மம் தானே சொல்லுவாங்க, சிம்மத்தூண் தான் இருக்கும். எல்லா தூண்லேயுமே பார்த்திங்கன்னா சிம்மம் இருக்கும், அவரை நினைவு கூறணும்னு. அது மட்டும் இல்லாத மூலிகை வண்ணம் பூசப்பட்டு இருந்துச்சு. இந்த கோவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை வண்ணம் பூசப்பட்டு இருந்துச்சு. காலப்போக்கில் அது அழிஞ்சு போச்சு. மேலும் ஒரு அறையில் மூலிகை வண்ணம் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க, பட் இருக்குதா என்னன்னு தெரியல. இதில் இருக்கிற நரசிம்மவர்மனை அதாச்சு சாரி இதில் இருக்கிற சிவபெருமானை வந்து உள்ளே இருக்கிற சிவபெருமானை சுற்றி வந்துட்டா உள்ளே ஒரு அறை மாதிரி இருக்கும், அது உள்ளே போய் வெளியே வந்துட்டா மறுபிறவி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போயிட்டு இருக்கும், அதாச்சும் தேஞ்சு அதனோட அழிவு நிலையை நோக்கி போகிற மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த கோவிலை கவர்மெண்ட் உடமையாகிட்டு அவங்க பாதுகாத்து வராங்க, கோவில் நல்ல முறையில் பாதுகாத்துட்டு வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நரசிம்மவர்மனால் கட்டப்பட்டது இல்லையா. ஸோ இப்போ இருக்கிறவங்களால இதை கட்ட முடியுமானா, கட்ட முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம் இதுதான், கட்ட முடியாது. அதனால் கட்ட முடியலன்னா கூட பரவாயில்ல, இருக்கிறத நம்ம பேணி பாதுகாக்கணும்னா எந்தவித அட்டுழியமும் பண்ணாதே அழகாக ஒரு கோவிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா திரும்ப வந்துடணும். அது மேலே உங்கள் இன்ச்சியில் என்னமோ தாத்தா நம்ம பாட்டின்ற மாதிரி, அது மேலே உங்கள் என் பையன் கூட பார்த்திங்கன்னா வாலு மாதிரி ஏறி நின்றுக்கிறான். அது இறங்குடான்னு அவன் சொல்லி கேட்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக அவனை இறக்கிறதுக்குள்ளே போது போதுன்னு ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா தேங்க்.